வெல்கம் டு வேதமுறை. சோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன மாதிரியான ஒரு டிப்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் தொல்லை நீங்கிறதுக்கான ஒரு அருமையான வீடியோவை தான் இன்னைக்கான இதுல நம்ம பார்க்க போறோம். சோ இதுல வந்து நம்ம ஏதாவது ஒரு இது வந்து நம்ம பண்ண போறதோ இல்ல வீட்டுல வச்சு வழிபடுறதோ அந்த மாதிரி வந்து கிடையாது. இது முழுக்க முழுக்க நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா வந்து பின்பற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கடன் தொல்லை அப்படிங்கறது வந்து நீங்கி நீங்க சந்தோஷமாகவும் ஆரோக்கியமுடனும் வாழ்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் கடன் தொல்லை அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு பண தேவை இல்லாம ஒருத்தவங்களை நாடி நிறைய பேர் பாத்தீங்கன்னா வார வட்டி மாத வட்டி அப்படின்னு சொல்லிட்டு வட்டிக்கு மேல வட்டி வாங்கி ரொம்ப கடன்ல வந்து ஈடுபட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கடன் தொல்லை இந்த மாதிரி வட்டி தொல்லைகள்னால நிறைய குடும்பங்கள் வந்து நிறைய விதமான ப்ராப்ளங்களுக்கு வந்து ஈடாகியிருக்கு. சோ அப்படி இருக்கக்கூடிய வகைகள்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போது, நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பர்டிகுலரா அந்த டேஸ்ல நீங்க பின்பற்றதுனால உங்களுக்கு எப்படி அந்த கடன் தொல்லை தீரப்போகுது அப்படிங்கறதுக்கான ஒரு வீடியோ தான். சோ அதை வந்து நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அதாவது இந்த இதை வந்து நம்ம பார்த்து அந்த கிழமை வந்து கரெக்டா வந்து செய்யணும். அதாவது போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாவது மாசம் நம்ம அதாவது மே மாசத்துல வந்து இந்த இது மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்ல மைத்ர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முகூர்த்தம் வந்து வரும். அது வந்து எந்த கிழமை எந்த இதுல வந்து வருது அப்படிங்கிற பார்க்கணும். சோ இந்த 21ல 2021ல இந்த மைத்ர முகூர்த்தம் அப்படிங்கிற முகூர்த்தம் வந்து எந்த கிழமை குறிப்பா அது வெள்ளிக்கிழமைலதான் வரும். சோ அது எந்த நாள் அன்னைக்கு வருது அந்த டேட்டையும் வந்து நீங்க ஃபர்ஸ்டே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி கடன் தொழில ஈடுபட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து கண்டிப்பா இந்த முகூர்த்தத்தை வந்து கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முகூர்த்தம் வந்து இருக்கும். சோ அந்த மைத்திர முகூர்த்தத்தை வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. சோ அந்த நாள் அன்னைக்கு 7 மணிலிருந்து 7:45 இது வந்து இப்ப நம்ம 2020ல வந்து அந்த வெள்ளிக்கிழமை அந்த மைத்திர முகூர்த்தம் வந்து போயிடுச்சு. அடுத்து 2021ல உங்களுக்கு எந்த கிழமை அது வரும் அப்படிங்கறத நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அந்த முகூர்த்தத்துல 7 மணிலிருந்து 7:45 நீங்க வந்து இந்த விஷயத்த கண்டிப்பா பண்ணணும். சோ அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் சரி, 1 லட்சமோ 2 லட்சமோ 50,000 அந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்க கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த கடன்ல அந்த கடன் பாதிப்பு உள்ளவங்க அந்த கடன்ல பாதி பணத்தை வந்து திருப்பி கொடுக்கணும். சோ என்னடா அந்த அந்த நாள் அன்னைக்கு வந்து நமக்கு காசே இல்லை அதனாலதான் வந்து நம்ம கடன் பிரச்சனைகளை ஈடுபட்டு இருக்கோம், ஆனா அவங்க வந்து அந்த டேட் அன்னைக்கு காசை வந்து நான் திருப்பி கொடுக்க சொல்றேனே அப்படின்னு வந்து நீங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாருமே நினைப்பீங்க. சோ அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன், வெள்ளிக்கிழமை மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் அன்னைக்குதான் நீங்க வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. அதை வந்து நம்ம காலண்டர்லயோ இல்லைன்னா சில அந்த குறிப்புகள்ல வந்து நீங்க பாத்துக்கலாம். சோ அப்படிங்கிற நாள் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் கழிச்சுதான் வரும். சோ அப்படி இருக்கக்கூடிய வகைகள்ல நம்ம அன்றாடம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில அந்த வேலைகள்ல வரக்கூடிய வருமானத்துல பாதி காசை வந்து அந்த தினத்துக்காக நீங்க ஒதுக்கி வச்சிருங்க. சோ அந்த தினம் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டா தான் வரும், ஏன்னா அந்த மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கறது ரொம்பவே முக்கியம் வெள்ளிக்கிழமை. சோ அப்படிங்கறதுனாலதான் நான் சொன்னேன், 2020ல அந்த கிழமை போயிடுச்சு நம்மளுக்கு, இப்ப 2021 நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து நீங்க எந்த கிழமைன்னு பாத்து வச்சுக்கோங்க. அந்த டேஸ் வர்றதுக்குள்ள கொஞ்சம் அமௌண்ட் வந்து உங்க கையில நீங்க சேர்த்துறணும். சோ அதனாலதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் போட்டேன். இல்லைன்னா வந்து உங்களுக்கு நான் பர்டிகுலரா அந்த டேஸ் அன்னைக்குதான் அந்த வீடியோவை கண்டிப்பா போட்டிருப்பேன். நான் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு இயர்லியாவே வந்து வருது. சோ அதனால அந்த டேட் வர்றதுக்குள்ள உங்களோட கைகள்ல கொஞ்சமாவது இப்போ ஒரு 10,000 கடன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்சது ஒரு 2,000 ரூபாய்னாலும் நம்ம சேர்த்து வச்சிருக்கணும். அந்த டேட் வராதன்னைக்கும் அந்த இது சேர்த்து வச்சிருங்க. அப்படி வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை மைத்திர முகூர்த்தம் அன்னைக்கு வந்து நீங்க கடன் வாங்கி இருக்கிறவங்க கிட்ட இந்த கடன் வாங்கின பணத்துல பாதி காசு அவங்க கிட்ட நீங்க கொடுக்கறதுனால, பர்டிகுலரா அந்த தினத்தன்று நீங்க கொடுக்கறதுனால உங்களோட கடன் தொல்லை அப்படிங்கறது வந்து தீர்ந்து உங்களோட அந்த வேமா அந்த கடனை அடிக்கக்கூடிய தன்மையும் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும்.
பணம் காசும் பெருகிறதுக்கு இந்த வெள்ளிக்கிழமை மைத்ர முகூர்த்தம் வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். ஸோ அதனால தான் மெயினாக இந்த வீடியோ நான் போட்டேன். அதே மாதிரி அந்த கடனை வந்து நீங்க திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கறது வந்து இருக்கு. 7 மணிலிருந்து 7:45 வெள்ளிக்கிழமை இந்த மைத்ர முகூர்த்தத்துல நீங்க கடன் அந்த பாதி அமௌண்ட் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படியாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பணம் வந்து அடுத்தடுத்து அவங்களோட கடன் எல்லாத்தையுமே தீர்த்து கடன் தொல்லை அப்படிங்கறது வந்து இல்லாமலே நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சோ அதற்கான ஒரு பியூட்டிஃபுல்லான தகவல் தான் இது. சோ இதே மாதிரி நீங்களும் இந்த 2021 எந்த கிழமை இந்த முகூர்த்தம் வருது அப்படிங்கறத பாத்துட்டு அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி கடன் அமௌண்ட்ல பாதி அமௌண்ட்டை வந்து நீங்க திருப்பி கொடுத்துட்டு வந்தீங்கனாலே போதும், கண்டிப்பா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களை நம்மளோட வேதமுறை சேனல் மூலமா நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.